அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், மின் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள், அயன் பாக்ஸை தொட்டாங்க சாக்கு அடிச்சிருச்சு, ஃப்ரிட்ஜை தொட்டாங்க சாக்கு அடிச்சிருச்சு, வாட்டர் ஹீட்டரை தொட்டாங்க, இந்த மாதிரி மின் சாதனங்களை பயன்படுத்தும் பொழுது மின் அதிர்ச்சிக்கு உள்ளாகி உயிர் பலிகள் ஏற்படுவது கூட நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு எர்த்துங்கிறத பண்ணியிருப்போம். எர்த்து கம்பி எப்படி செயல்பட்டு ஒரு மனித உயிரை காப்பாற்றுகிறது என்று பார்ப்போம். இப்போ நம்ம கற்பனை பண்ணிக்குவோம், அந்த மின் சாதனத்துக்கு வந்து எர்த்து பண்ணியிருக்கோம், அந்த மின் சாதனம் இயங்கி கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் வந்து ஒரு நபர் வந்து அந்த மின்சாதனத்தை தொடுவதாக கொள்வோம். அந்த நபர் தொடும் சமயத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால் அந்த இயந்திரத்தில் மின் கசிவு ஏற்படுவதாக வைத்துக்கொள்வோம். ரெண்டு பேர் இப்போ அதை தொட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒன்று ஏற்கனவே அந்த மின்சாதனத்தில் கொடுக்கப்பட்ட எர்த்து, இன்னொருவர் அப்போதுதான் அந்த மின்சாதனத்தை தொட்டவர். இந்த கசிவில் இரு நிலையில் இருக்கக்கூடிய மின்சாரத்திற்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று எர்த்து கம்பியின் வழியாக செல்வது, மற்றொன்று இதை தொட்ட நபரின் வழியாக செல்வது. எப்பயுமே மின்சாரம் பார்த்தீங்கன்னா தடை எங்கே குறைவு இருக்கோ அங்கே தான் வந்து மின்சாரம் வேகமாக பாயும், தடை அதிகமாக இருந்தால் அங்கே வந்து மின்சாரம் பாயாது. மிக குறைவான தடை உள்ள எர்த்து கம்பி இருக்கிறது, இன்னொன்று அதிக தடை உள்ள மனிதன். இரண்டு வாய்ப்புகளில் மின் தடை குறைவாக உள்ள எர்த்து கம்பியின் வழியாக மின்சாரம் முழுவதும் பூமியை சென்றடையும். இந்த நிலையில் அதிக மின்னோட்டம் எர்த்து கம்பியின் வழியாக நடைபெறுவதால் அந்த மின் இணைப்பில் உள்ள எம்சிபி அல்லது ஃபியூஸ் உடனடியாக செயல்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்படும். இதனால் அந்த மின்சாதனத்தை தொட்டவருக்கு எந்த விதமான மின் அதிர்ச்சி உணர்வு ஏற்படாது. ஒருவேளை அந்த மின்சாதனம் எர்த்து செய்யப்படாமல் இருந்திருந்தால் அந்த மின்சாதனத்தை தொட்ட நபரின் நிலைமை இவ்வாறு ஒருவரின் உயிரை காக்கக்கூடிய எர்த்து சரியாக செய்யப்பட்டுள்ளதா, நமது இல்லத்தில் ஒவ்வொரு சாக்கெட்லேயும் சரி மின் சாதனங்கள்லையும் சரி எர்த்து வந்து சரியாக இருக்கான்னு பார்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. இதை எப்படி செக் பண்ணலாம் நீங்கள் கேட்பீங்க. இந்த சோதனையை வந்து செய்து பார்ப்பதற்கு நம்மளுக்கு மூன்று எளிய மின் சோதனை கருவிகள் தேவைப்படுது. ஒன்று மின் காட்டி, அதான் டெஸ்டர். இரண்டாவது வந்து சோதனை மின் விளக்கு, டெஸ்லாம்ப். மூணாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி டெஸ்டர், தொடர் காட்டி. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். முதல்ல எந்த சாக்கெட்டில் நம்ம எர்த்து வருதான்னு செக் பண்ண போகிறோமோ அந்த சாக்கெட்டில் ஃபேஸ் வருதான்னு முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு நம்மளுக்கு தேவை மின் காட்டி, டெஸ்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்டரை எடுத்து சாக்கெட்டுடைய வலது புறத்தில் வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள், அப்போ டெஸ்டர் எரியும். அப்போ டெஸ்டர் எரிஞ்சால் நம்மளுக்கு அங்கே ஃபேஸ் வருதுன்னு முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். அடுத்து டெஸ்லாம் மின் சோதனை விளக்கை எடுத்துக்குங்க, அதனுடைய ஒரு வயரை வந்து நம்ம ஏற்கனவே செக் பண்ண ஃபேஸ் லைனில் வைங்க, இன்னொரு வயரை வந்து எர்த்து பின்னில் வைங்க. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ணும்போது அந்த பல்பு எரிஞ்சதுன்னா இந்த சாக்கெட் பாயிண்ட்டில் எர்த்து வந்து வருதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இந்த சோதனையில் பயன்படுத்தப்படும் மின் விளக்கு கூடிய வரையில் அதிக வாட்ஸ் உள்ள மின் பல்பை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஹையர் வாட்ஸை பயன்படுத்தினா தான் அந்த எர்த்து வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஹையர் வாட்ஸ் பல்ப்பு போட்டு பல்ப்பு டிம்மாக எரிஞ்சிச்சுன்னா எர்த்து கனெக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பரிசோதிக்கும் போது உங்களுக்கு அந்த பல்ப்பு எரியலைன்னா அங்கே வந்து எர்த்து வரலை. உங்கள் வீட்டு மின் இணைப்பில் ELCP, RCCP போன்ற அதிநவீன மின்தடுப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருந்தால் இந்த டெஸ்லாம் சோதனை செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ எங்களுடைய இந்த சுவிட்ச் போர்டில் வந்து ELCP கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த ELCP கீழே மெயினில் இருக்குது, அதனால் உங்களுக்கு நேரடியாக காட்டுறது கொஞ்சம் சிரமம். அதுக்கு பதிலாக ஒரு பல்பை நாங்கள் எரிய வச்சுருக்கோம். இந்த ELCP ட்ரிப் ஆகும்போது டோட்டல் சர்க்கியூட்டே உங்களுக்கு ஆஃப் ஆகும், அதை நீங்கள் நேராக பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் ஒரு டெஸ்லாம்பை கொடுத்துருக்கோம், ஆன் பண்ண போகிறோம் பாருங்கள். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்களா டோட்டலாக ELCP ட்ரிப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ELCP ட்ரிப் ஆச்சுன்னா உங்கள் இடத்துல கரெக்டாக வந்து எர்த்து வருதுங்கிறத உறுதி செய்யலாம். ELCP ட்ரிப் ஆகவில்லை எனில் அந்த சாக்கெட்டில் எர்த்து வரவில்லை என்று அர்த்தம். சாக்கெட்டில் எர்த்து வரலைன்னு உறுதிப்படுத்திட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்,
அந்த சுவிட்ச் போர்டு பாயிண்ட்டுக்கு வந்து எங்கேருந்து சப்ளை வருது, அந்த உங்கள் ரூமில் வந்து ஒரு டிபி பாக்ஸ் இருக்கும், எர்த்துக்குனே ஒரு கனெக்டர்ஸ் இருக்கும், அந்த எர்த்து கனெக்டர்ஸில் வந்து எர்த்து வருதான்னு செக் பண்ணணும்னா இதே மெத்தட் தான். அப்பயும் அங்கே டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஒரு வயரை வந்து அங்கே பக்கத்தில் ஃபேஸ் வருதான்னு டெஸ்டில் செக் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபேஸ் எடுத்துக்கோங்க, இன்னொரு வயரை வந்து எர்த்து கனெக்டரில் வந்து டச் பண்ணுங்கள், அங்கே உங்களுக்கு பல்ப் எரிஞ்சிச்சுன்னா டிபி பாக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எர்த்து வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அங்கேயே எர்த்து வரலைன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதுக்கு அடுத்து எங்கே போகணும், நேராக இபி மீட்ரு போர்டுகிட்ட போயிடுங்க. அங்கே போயிட்டு இதே மாதிரி தான் டெஸ்ட்லாம்ட ஒரு வயரை வந்து ஃபேஸில் வைங்க, ஒரு வயரை வந்து எர்த்து அங்கே தெரியும் உங்களுக்கு எர்த்து எங்கே இருக்குங்கிறது தெரியும், அந்த இடத்துல வைங்க, அங்கே பல்ப் எரியணும். அப்படி எரியலைன்னா உங்களுக்கு ஆரம்ப தொடக்கத்திலே எர்த்து வரலை. இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டுக்குங்க, அவங்க வந்து உங்களுடைய இபி போர்டுகிட்ட எர்த்து வருதா, டிபி பாக்ஸில் எர்த்து வருதா, அப்படிலாம் அவங்க வந்து வரலைன்னா கூட அவங்க வந்து அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எளிமையாக செக் பண்ண வேண்டியது சாக்கெட் பாயிண்டில் பாருங்கள், அப்புறம் வந்து மின் சாதனங்களில் பாருங்கள், இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இப்போ நான் ஒரு அயன் பாக்ஸ் எடுத்திருக்கேன், இந்த அயன் பாக்ஸில் வந்து எனக்கு எர்த்து கம்பி சரியாக இணைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்த போகிறேன். அதுக்கு எனக்கு தேவை தொடர் காட்டி கண்டினியூட்டி டெஸ்டர். இந்த கண்டினியூட்டி டெஸ்டரை எடுத்துகிட்டு அந்த அயன் பாக்ஸுடைய ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப் பின், உங்களுக்கு எர்த்து பின், அந்த எர்த்து பின்னுக்கும் அயன் பாக்ஸுடைய உலோக பகுதிக்கும் தொடர்பு இருக்கான்னு நான் தொடர் காட்டி வழியாக பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன், உங்களுக்கு அந்த தொடர்ச்சி தெரியுது, லைட் எரியுதுங்களா? ஸோ அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நம்ம கண்டினியூட்டி பார்க்கும்போது கண்டினியூட்டி டெஸ்டர் எரியலைன்னு வச்சுங்களேன், மூணு ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அந்த கார்டு ஒயரில் எர்த்து ஒயர் நடுவில் கட்டாயிருக்கலாம், இல்லை ப்ளக்கில் வந்து எர்த்து ஒயர் உள்ளே கலண்டிருக்கலாம், இல்லை அயன் பாக்ஸ் பாடியில் வந்து எர்த்து ஒயர் சரியாக கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மேல்முனை எர்த்து பின்னிலேருந்து கீழே இருக்கு பாருங்கள், அந்த ஃபேஸ் நியூட்ரல், அந்த ப்ளக்கில் சொல்கிறேன், அந்த ஃபேஸ் நியூட்ரலில் வந்து எக்காரணம் கொண்டும் அந்த தொடர் காட்டி எரியக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வந்து எர்த்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜுடைய அந்த த்ரீபின் ப்ளக்கை வந்து நான் வெளியில் எடுத்திருக்கேன், அதில் இருக்கக்கூடிய எர்த்து பின்னுக்கும் ஃப்ரிட்ஜுடைய மெட்டல் பாடிக்கும் நம்மளுக்கு தொடர்ச்சி வருதுன்னு கண்டினியூட்டி டெஸ்டர் மூலமாக பார்க்க போகிறோம். ஒரு முனையை வந்து நான் எர்த்து பின்னில் தொட்டிருக்கேன், இன்னொரு முனையை வந்து அதனுடைய மெட்டல் பாடியில் டச் பண்ணுறோம். பாருங்கள், மெட்டல் பாடியை தொடுறோம், பாருங்கள் வருதான்னு பாருங்கள், வருதுங்களா, லைட் எரியுதுங்களா? அப்போ எர்த்து வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வச்சா வரல பார்த்தீங்களா, ஏன் வரலைன்னா அந்த இடத்துல வந்து வர்ணப்பூச்சி இருக்குது, அதான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த வர்ணப்பூச்சி இருக்கிறதுனால அதுவே ஒரு மின் கடத்தா பொருளாக செயல்பட்டு நம்மளுக்கு அந்த தொடர்ச்சியை வந்து காட்ட மாட்டேங்குது. எர்த்து செக் பண்ணும்போது துரு பெயிண்ட்டு இல்லை கிரீஸ் அழுக்கு இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமான உலோக பதிலில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தொடர்ச்சி கரெக்டாக நல்லபடியாக காட்டும், அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா எர்த்து ஒயருக்கும் அந்த ஸ்டெபிலைசருடைய பாடிக்கும் வந்து தொடர்ச்சி வரலை. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எர்த்து ஒயரை ஸ்டெபிலைசருடைய பெயிண்ட் பண்ண இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த முழுவதும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோம், அந்த பெயிண்ட்டை பூரா எடுத்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அப்புறம் திருப்பி வச்சு அதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூட்டி பார்த்தோம், கண்டினியூட்டி கரெக்டாக வந்தது. இது முழுக்க அந்த ஸ்டெபிலைசர் தயாரிப்பாளர்களுடைய கவனக்குறைவு. அந்த அசம்பிளிங் பண்ணும்போது அந்த இடத்துல எர்த்தை நம்ம எங்கே ஃபிட் பண்ணுறோமோ அந்த இடத்துல சுத்தமாக பெயிண்ட்டை எடுத்துகிட்டு அவங்க ஸ்க்ரூ பண்ணியிருக்கணும். இந்த எர்த்து கிடைக்காத குறையை நம்ம சரி பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தோன்னு வச்சுங்களேன், எது ஒருவேளை அந்த ஸ்டெபிலைசரில் ஏதாவது மின்கசிவு ஏற்படும் பட்சத்தில் அந்த மின்சாரம் ஸ்டெபிலைசர் முழுவதும் பரவும் பொழுது அந்த ஸ்டெபிலைசரை தொடக்கூடிய நபருக்கு மின் அதிர்ச்சி ஏற்பட்டு உயிரிழப்பு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சதுனால இப்போ அந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். அப்போ உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு மின் காட்டி, ஒரு சோதனை மின்விளக்கு, ஒரு தொடர் காட்டி, அதாவது டெஸ்டர், டெஸ்ட்லாம், கண்டினியூட் டெஸ்டர், அந்த மூணையும் வாங்குங்க. வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் மின் சாதனங்களையும் எடுத்துருக்கான்னு பாருங்கள், அதேமாதிரி சாக்கெட் பாயிண்ட்லையும் பாருங்கள். இப்போ இனிமேல் நமக்கு சாக்கடிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இந்த காணொளி பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. மீண்டும் இதுபோல் நல்லதொரு காணொளி பதிவில் உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். காணொளி பதிவு நல்லதொரு காணொளி பதிவு உங்களை